ஹாய், ஹலோ, வணக்கம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன குட்டி அப்டேட். ஒன்றும் இல்லை, எனக்கு யார்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப நாளாக ஒரு அஞ்சாறு பேர் எனக்கு வீடியோ லைக்லாம் போட்டு வரீங்க அப்படிங்கிறனால உங்கள்கிட்டே ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி நான் ரூம் மாறிட்டேன். எனக்கு என்ன ஒரு சோதனை ஆகிடுச்சுன்னா, இந்த ரூம் முழுசுமாக எக்கோ அடிக்குது. நான் ஒர்க்கிங் பிளேஸ்க்கு பக்கத்தில் ஒரு ஹாஃப் அன் அவர் ட்ராவலுக்குள்ளே வீடு பார்த்துட்டோன்னா நிறையா நம்ம வந்து படிக்க முடியும் ஃப்ரீ டைமில் அப்படிலாம் யோசித்து ஆஃபீஸ் பக்கத்துலேயே ரூம் எடுத்தேன் ஒரு ஹாஃப் அன் அவர் ட்ராவலில். பட் இந்த ரூம் ஃபுல்லாக எக்கோ அடிக்குது, வேற எங்கேயும் ரூமும் கிடைக்கல. ஸோ இதுக்கு இன்னும் செலவு அதிகமாக போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கர்டன்ஸ் நிறையா போட்டால் தான் அட்லீஸ்ட் ஓரளவாவது எக்கோ கண்ட்ரோல் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லைனா இப்படியே மைக் வச்சு பேசிகிட்டு இருக்கணும். இந்த ஆடியோவே உங்களுக்கு கேட்குதான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ரொம்ப டயர்டாக இருக்குது, திங்ஸ் எல்லாம் நான் ஷிஃப்ட் பண்ணி வச்சேன். ஸோ இந்த ரூமில் என்ன மாதிரி கண்டென்ட் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் சமைச்சு சாப்பிட போகிறேன். சமைச்சு சாப்பிட்றேன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் சேலட்ஸ் ரெடி பண்ணுறது தான். யாரோ வந்து பார்த்துட்டு போகிறாங்க. என்னடா, எங்கே போனாலும் வீடியோ எடுக்கிறவனுக்கு இது ஒரு பிரச்சனை. ஜன்னல் வழியாக யாரோ வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ டயர்டாக இருக்குது, நான் போய் சமைச்சு சாப்பிட போகிறேன். வாங்க, என் கூட சேர்ந்து நீங்களும் சாப்பிடுங்க. நான் இந்த முதல்ல அந்த ஏரியாவை பார்த்துட்டு அப்படியே திங்ஸ் வாங்கிட்டு வரேன். நீடல் திங்ஸாக வெரி சிம்பிள். கேபேஜ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பொரி கொஞ்சம், அப்புறம் இந்த சோயா சங்க்ஸ், அப்புறம் டர்மரிக் பவுடர், சால்ட், அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடர் அண்ட் கேரட், அப்புறம் இந்த கொடமிளகா, கேப்சிகம் அண்ட் அப்புறம் லெமன், சாரி லெமன் இல்லை ஆசிட் லைம், நானே மாற்றி சொல்கிறேன், அண்ட் கொரியாண்டர் அண்ட் ஆனியன் அண்ட் டொமேட்டோ. ஸோ த திங்ஸ் ஆர் வெரி சிம்பிள். ஃபஸ்ட் ஒரு கனமான இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிடணும். நான் இப்போ ரைஸ் பிரான் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ரைஸ் பிரான் ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டணும். நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சு வேக வச்சு சோயா சங்க்ஸை நல்லா போட்டு கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா அந்த பதம் வந்த பிறகு அப்படியே ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டிதான். கொஞ்சமாக சால்ட், உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டை போட்டு அப்படியே கிளறி விட்டு எடுத்துட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் தேவைன்னா மசாலாலாம் ஐட்டம்லாம் சேர்த்து நம்ம சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். பட் நான் சாலட் செய்ய போகிறேன். துண்டு துண்டாக கட் பண்ண கேபேஜ் அண்ட் கொஞ்சம் கேப்சிகம், அப்புறம் எல்லாம் கட் பண்ணி துருவி வச்ச கேரட் அண்ட் ஆனியன் அண்ட் கொஞ்சம் சோயா சங்க்ஸ் தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் ஒரு மூணு கரண்டி போடுறேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் டொமேட்டோ போடுங்க, கொஞ்சம் புளிப்பாக நல்லாயிருக்கும். அண்ட் கன்ஃபார்மாக லைம் கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்கணும். உங்களுக்கு தேவைன்னா அந்த வெள்ளை கலர் பூரி இருக்குல்ல அது போட்டுக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் சோளப்பொரி போட்டு தூவி விட்டுக்கலாம். அண்ட் ஃபுல்லாக போட்டு தரோலையும் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா பக்காவாக ரெடி ஆகிடும். டேஸ்ட் நீங்கள் எதிர்பார்க்குறத விட நல்லாயிருக்கும், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னமும் சிறப்பாக இருக்கும். ஸோ மை சாலட் இஸ் ரெடி, ஜாலி. நானே சமைச்சு நானே சாப்பிட்டதுனால நான் போய் சொல்கிறேன்னு நினைப்பீங்க. இதை ரிவ்யூ பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு ஆள் இருக்கிறேன் பாருங்க. ஹலோ, ஹலோ அந்த, நீ எங்கே இருக்க? வீட்டில். எனக்கு ஒரு ரிவ்யூ ஒன்று பண்ணண்டி. நான் ஒன்று சமைச்சேன், நல்லா இருக்கான் நல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு பண்ணி கொடு. நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கானு பரவாயில்ல சொல்லணும். சரி சரி சரி, பேர் எடுத்துக்கலாம். ஆ, வரேன். நல்லா இருக்கா?
எதையாச்சும் சொல்லியா?